வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ஹைடெக் அகாடமிக்காக நான் உங்கள் இசைக்கு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்? ஃபினான்ஸ் கமிஷன் ஆஃப் இந்தியா. ஸோ இந்திய நிதி ஆணையத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம், ஃபினான்ஸ் கமிஷன், சரிங்களா? ஸோ டிஎன்பிஎஸ்சியில் குரூப் டூவாக தேர்வாகட்டும், குரூப் ஃபோர் தேர்வாக இருக்கட்டும், குரூப் ஒன் தேர்வாக இருக்கட்டும், ஃபினான்ஸ் கமிஷன் வந்து கேள்விகள் ரிப்பீட்டாக வந்துட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு முக்கியமான டாபிக் இந்த ஃபினான்ஸ் கமிஷன். இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம், ஓகேவா? ஸோ ஃபினான்ஸ் கமிஷன், ஸோ ஃபினான்ஸ் கமிஷன் அப்படின்னு ஆரம்பித்தோம்னா நமக்கு ஒரு இது எடுத்த உடனே அவங்க வந்து இது வந்து அரசியலமைப்பு சார்ந்த அமைப்பா இல்லை அரசியலமைப்பு சாராமைப்பாங்கிற டவுட் நமக்கு வரும், இல்லையா? ஸோ ஃபினான்ஸ் கமிஷன் நிதி ஆணையம் என்பது இந்தியாவில் இது ஒரு அரசியலமைப்பு சார்ந்த அமைப்பு. ஸோ இந்த அரசியலமைப்பு சார்ந்த அமைப்புக்கும் அரசியலமைப்பு சாரா அமைப்புக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அரசியலமைப்பு சார்ந்த அமைப்பு என்பது அரசியலமைப்பில் உள்ள ஏதேனும் ஒரு பகுதியில் ஏதேனும் ஒரு ஆர்டிக்கல் படி உருவாக்கப்பட்டிருந்தால் அது அரசியலமைப்பு சார்ந்த அமைப்புன்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து அரசியலமைப்பு சார அமைப்பு என்பது அரசியலமைப்பு சட்டத்தின்படி உருவாக்கப்பட்டிருக்குமே தவிர செப்பரேட்டாக அதுக்கான ஆர்டிக்கல்ஸ் இருக்காது. எந்த இந்திய அரசியலமைப்பில் உள்ள 25 பகுதிகளில் எங்கேயுமே குறிப்பிடப்பட்டிருக்காது. ஸோ அப்படி அரசியலமைப்பில் எங்கேயுமே குறிப்பிடப்படாத ஃபுல்லாமே நம்ம அரசியலமைப்பு சார அமைப்புகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்குற இந்த ஃபினான்ஸ் கமிஷன் நிதி ஆணையம் என்பது ஒரு அரசியலமைப்பு சார்ந்த அமைப்பு. ஏன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்திய அரசியலமைப்பில் இந்திய நிதி ஆணையம், ஸோ இந்திய நிதி ஆணையம் ஃபினான்ஸ் கமிஷனை பற்றி பாருங்கள், இந்திய நிதி ஆணையம் ஃபினான்ஸ் கமிஷனை பற்றி ஸோ பகுதி 12 ஆர்டிக்கல் 280 சொல்லுது. அப்போ இந்திய அரசியலமைப்பில் பாட்டு ஸோ 12 பகுதியில் ஆர்டிக்கல் 280 ஸோ ஆர்டிக்கல் 280 ஃபினான்ஸ் கமிஷன் நிதிக்குழுவை பற்றியது. அப்போ செப்பரேட்டாக அரசியலமைப்பில் ஒரு ஆர்டிக்கல் படி உருவாக்கப்பட்டிருக்கு இந்த அமைப்பு. ஸோ இந்த அமைப்பு பாருங்கள் எதுக்காக உருவாக்கப்பட்டுச்சு, ஃபினான்ஸ் கமிஷன் ஆஃப் இந்தியா இந்திய நிதி ஆணையம் எதற்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதாவது மத்திய அரசுக்கும் நடுவண அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையிலான நிதி பகிர்தலை வரையறுக்க இந்த அமைப்பு உருவாக்கப்படுது. ஸோ அப்போ மத்திய அரசாங்கத்துக்கும் மாநில அரசாங்கத்துக்கும் இடையிலான நிதி பகிர்வு, பாருங்கள் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான நிதி பகிர்வுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்திய நிதி ஆணையம். ஸோ இந்திய நிதி ஆணையம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா, இது வரைக்கும் இந்தியாவில் ஒரு 15 நிதி ஆணையம் செயல்பட்டுருக்குங்க. ஸோ இப்போ பாருங்கள் நிதி ஆணையம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா, நிதி ஆணையம் வந்து ஒவ்வொரு நிதி ஆணையத்துக்கும் பதவிக்காலம் அப்படின்னு நம்ம ஆரம்பித்தா, ஸோ ஒவ்வொரு நிதி ஆணையத்துடைய பதவிக்காலம் 5 ஆண்டுகள்ங்க. அந்த நிதி ஆணையம் தொடங்கப்பட்டு 5 ஆண்டுகள் தான் பதவிக்காலம். அந்த 5 ஆண்டு முடியறதுக்கு முன்னாலேயே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 5 ஆண்டுகள்னா, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முதல் 3 ஆண்டு முடியும் போதே, ஸோ ஒவ்வொரு நிதி ஆணையமும் முடியறதுக்கு முன்னால 2 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே என்ன அமைக்கப்படுது, அடுத்த நிதி ஆணையம் அமைக்கப்படுது, சரியா? இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு நிதி ஆணையத்தை பதவிக்காலம் இப்போ 2019 வச்சுங்களேன். ஸோ அதுக்கு முன்னால் 2017 என்ன பண்ணாங்க, அடுத்த நிதி ஆணையத்தை ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க, அதான் இல்லை கொடுத்துருக்கோம். ஸோ என்ன அப்படின்னா, 2 ஆண்டுகளுக்கு முன்னதே அமைக்கப்படுகிறது ஒரு நிதி ஆணையத்துடைய ஆயுட்காலம் முடியறதுக்கு 2 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே அடுத்த நிதி ஆணையம் அமைக்கப்படுகிறது. இது ஒரு தற்காலிக அமைப்பு. ஸோ ஒவ்வொரு நிதி ஆணையம் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா, நிதி ஆணையத்தில் ஒரு தலைவர் இருப்பாங்க, பாருங்க ஒரு தலைவர். ஸோ அதே போல பாருங்க, நிதி ஆணையத்தில் ஒரு தலைவர், 4 உறுப்பினர்கள் இருக்காங்க. ஸோ ஒரு தலைவர் பிளஸ் 4 உறுப்பினர்கள் நிதி ஆணையத்தில் இருக்கிறாங்க. ஸோ இந்த தலைவரையும் 4 உறுப்பினர்களையும் நியமனம் பண்ணுறது யார் நியமனம் பண்ணுறா அப்படின்னா, பிரசிடென்ட்டு. ஸோ குடியரசுத் தலைவர் தாங்க நியமனம் பண்ணுறாரு. நிதி ஆணையத்தின் தலைவரையும் உறுப்பினரையும் நியமனம் செய்வது யார் நியமனம் பண்ணுறா, குடியரசுத் தலைவர் நியமனம் பண்ணுறாரு. ஸோ ஒவ்வொரு 5 இயர்ஸ் கொண்டு சில பண்ணிட்டே இருப்பாங்க, நிதி ஆணையம் மாறிக்கிட்டே இருக்கும், இவங்களும் மாறிட்டே இருப்பாங்க. இந்தியாவில் அமைக்கப்பட்ட முதல் நிதி ஆணையம், இப்போ நம்ம பார்க்கறது ஃபர்ஸ்ட் நிதி ஆணையம் பாருங்க. அப்போ இந்தியாவில் முதல் நிதி ஆணையம், இது வரைக்கும் 14 நிதி ஆணையங்கள் தங்களுடைய பணியை முடிச்சிட்டாங்க. இப்போ 15 நிதி ஆணையம் செயல்பாட்டில் இருக்கு. ஸோ 15 நிதி ஆணையங்கள் மொத்தத்தில் இப்போ 14 நிதி ஆணையங்கள் தங்களுடைய பணிகளை முடிச்சிட்டாங்க. இப்போ கரண்ட்டாக இப்போ ரன் ஆகிட்டு இருக்குது 15 நிதி ஆணையம் ரன் ஆகிட்டு இருக்கு. இது 15 பற்றி நம்ம நினச்சிக்கிறோம் படிக்கணுமான்னு கேட்டால் வேண்டாம், முதல்ல நம்ம முதல் 2 படிச்சுட்டு கடைசி விடுத்த மட்டும் நம்ம பார்த்தா மட்டும் போதுங்க, எல்லாத்தையும் படிக்கணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள், முதல் பாருங்கள் ஃபர்ஸ்ட் நிதி ஆணையம், இது அமைக்கப்பட்ட ஆண்டு 1951 முதல் நிதி ஆணையம். இதுக்கு தலைவர் இதில் முக்கியமாக கேட்பாங்க, நிதி ஆணையத்துடைய தலைவர் யாரு அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. ஸோ நமக்கு எப்படி கேள்வி கேட்பாங்க, முதல் நிதி ஆணையமா, நிதி ஆணையம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு, நிதி ஆணையத்துடைய தலைவர் யாரு, அது எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் வரைக்கும் செயல்பாட்டில் இருக்கு, இதுதான் நம்ம கேள்வியே. அப்போ முதல் நிதி ஆணையம் 1951 ஏற்படுத்தப்பட்டுச்சு. இந்த முதல் நிதி ஆணையத்துடைய தலைவர் யாருன்னா கே சி நியோகி தான்.
முதல் நிதி ஆணையத்துடைய தலைவர். இந்த நிதி ஆணையம் 1952 தொடங்கி 1957 வரைக்கும் செயல்பாட்டில் இருக்கு. முதல் நிதி ஆணையம் 1952 தொடங்கி 57 வரைக்கும் செயல்பாட்டில் இருந்துச்சு முதல் நிதி ஆணையம். அதுக்கடுத்து இரண்டாம் நிதி ஆணையம் அப்படின்னு நம்ம பார்த்தா 1956 தொடங்கி 1956 இரண்டாவது நிதி ஆணையம் அமைக்கப்பட்டுச்சு கே சந்தானம் தலைமையில். இந்த இரண்டாவது நிதி ஆணையம் என்பது 1957 தொடங்கி 62 வரைக்கும் செயல்பட்டுச்சு இரண்டாவது நிதி ஆணையம். அடுத்து மூன்றாவது நிதி ஆணையம். ஸோ மூன்றாவது நிதி ஆணையம் 1960 அமைக்கப்பட்டுச்சு. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் ஒவ்வொரு நிதி ஆணையமுமே அது பதவிக்காலம் முடிகிறதுக்கு 2 ஆண்டுகளுக்கு முன்னாலே அமைக்கப்படும். அந்த வரிசையில் மூன்றாவது நிதி ஆணையம் 1960 ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இவருடைய தலைவர் வந்து ஏ கே சந்தா தான் இது தலைவராக இருக்காங்க. ஸோ 1962 தொடங்கி 1966 வரைக்கும் இந்த மூன்றாவது நிதி ஆணையம் செயல்பாட்டில் இருந்திருக்கு. ஸோ அடுத்து நான்காவது நிதி ஆணையம். இந்த நான்காவது நிதி ஆணையம் ஏற்படுத்தப்பட்டது 1964. இதுக்கு தலைவர் யார்? ராஜமன்னார், பி வி ராஜமன்னார் தலைமையில் இந்த நான்காவது நிதி ஆணையம் ஏற்படுத்தப்பட்டுச்சு. நான்காவது நிதி ஆணையம் 1966 தொடங்கி 1969 வரைக்கும் நான்காவது நிதி ஆணையம் செயல்பட்டுச்சு. அடுத்து ஐந்தாவது நிதி ஆணையம். ஸோ ஐந்தாவது நிதி ஆணையம் 1968 ஏற்படுத்தப்பட்டுச்சுங்க. இந்த ஐந்தாவது நிதி ஆணையம் இது தலைவர் யாருன்னா மகாவீர் தியாகி தான் இது தலைவர், ஐந்தாவது நிதி ஆணையத்துடைய தலைவர். ஸோ இது 1969 தொடங்கி 1974 வரைக்கும் இந்த ஐந்தாவது நிதி ஆணையம் செயல்பட்டுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து பார்க்கலாம். ஓகேவா, 5 நிதி ஆணையங்கள் நம்ம பார்த்துட்டோம். ஸோ அதுக்கடுத்து 6வது நிதி ஆணையங்க. இந்த 6வது நிதி ஆணையம் ஏற்படுத்தப்பட்டது 1972. ஸோ இதுக்கு தலைவர் யாருன்னா பிரமானந்த ரெட்டி தான் இது தலைவர். இது செயல்படும் காலம் 1974 தொடங்கி 1979 வரைக்கும் இந்த 6வது நிதி ஆணையம் செயல்பாட்டில் இருக்கு. ஓகேவா, செயல்பாட்டில் இருந்துச்சு. அடுத்து 7வது நிதி ஆணையம். இது அமைக்கப்பட்டது 1977. சாலட் என்பது இது தலைவராக இருக்கிறாரு. ஸோ 1979 தொடங்கி 84 வரைக்கும் இந்த 7வது நிதி ஆணையம் செயல்பாட்டில் இருந்துச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது 8வது நிதி ஆணையம். இந்த 8வது நிதி ஆணையம் 1983 தொடங்கி 83 ஏற்படுத்தப்பட்டதே சவான். இங்கே சவான் தான் இவருடைய தலைவர். ஸோ இது வந்து 1984 தொடங்கி 89 வரைக்கும் 8வது நிதி ஆணையம் செயல்பாட்டில் இருந்துச்சு. அடுத்து 9வது நிதி ஆணையம். 9வது நிதி ஆணையம் ஸ்டார்ட் பண்ணது 1987ங்க. சால்மேன் பொறுத்த தலைவராக இருந்தார். ஸோ இது 1989 தொடங்கி 1995 வரைக்கும் இந்த 9வது நிதி ஆணையம் செயல்பாட்டில் இருந்துச்சு. அடுத்து நம்ம பார்க்குறது 10. ஸோ 10வது நிதி ஆணையம் இது அமைக்கப்படுது 1992. ஸோ கேசி பந்த் என்பவங்க இந்த ஆணையத்துடைய தலைவராக இருக்கார். 1995 தொடங்கி இதில் 2000 வரைக்கும் இந்த 10வது நிதி ஆணையம் செயல்பாட்டில் இருந்துச்சு. சரிங்களா, 95 தொடங்கி ஸோ 2000 வரைக்கும் இந்த நிதி ஆணையம் செயல்பாட்டில் இருந்துச்சு. சரிங்களா, ஸோ 10 வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ ரிமைனிங் நம்ம எழுதிச்சு நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள். அடுத்து இந்த கடைசி உள்ள இந்த கடைசி 5 நிதி ஆணையத்தை நம்ம படிச்சுக்கணும். கடைசி உள்ள 5 நிதி ஆணையத்தை நம்ம படிச்சுக்கணும். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துக்கணும், கடைசி ஒரு 5 நம்ம படிச்சுக்கணும். இந்த கடைசி 5 தான் நம்ம ரிப்பீட்டடாக கேள்விகள் வந்துக்கிட்டே இருக்கு. ஓகேவா, சரி பார்க்கலாம் பாருங்க. 11வது நிதி ஆணையம். இந்த 11வது நிதி ஆணையம் ஏற்படுத்தப்பட்டது 1998 ஏற்படுத்தப்பட்டுச்சு. ஸோ வந்து ஏஎம் குஸ்ரோ வந்து இதுக்கு வந்து தலைவர். இது எப்போதுந்து எப்போ வரைக்கும் செயல்பட்டுச்சுன்னு கேட்டால் 2000லேருந்து 2005 வரைக்கும் செயல்பட்டுச்சு இந்த 11வது நிதி ஆணையம் என்ற ஒரு அமைப்பு. அதுக்கு அடுத்து நம்ம பார்க்கறது 12வது நிதி ஆணையம் 2002. ஸோ ரங்கராஜன் தலைமையில் உருவாக்கப்பட்டது இந்த 12வது நிதி ஆணையம். இது வந்து 2005 தொடங்கி 2010 வரைக்கும் நமக்கு செயல்பாட்டில் இருந்துச்சு இந்த 12வது நிதி ஆணையம் என்ற ஒன்று. அதுக்கடுத்து 13. ஸோ 13வது நிதி ஆணையம் ஏற்படுத்தப்பட்டது 2007 ஏற்படுத்தப்பட்டுச்சு. விஜய் எல் கேல்கர் தான் இந்த 13வது நிதி ஆணையத்துடைய தலைவர். இது 2010 தொடங்கி 2015 வரைக்கும் இந்த 13வது நிதி ஆணையம் செயல்பாட்டில் இருந்துச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது 14. ஸோ 14வது நிதி ஆணையம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 2013ங்க. டாக்டர் ஒய்வி ரெட்டி தான் இந்த 14வது நிதி ஆணையத்துடைய தலைவர். ஸோ 2015 தொடங்கி 2020 வரைக்கும் இந்த 14வது நிதி ஆணையம் செயல்பாட்டில் இருந்துச்சு. ஸோ இந்த கேள்வி டிஎன்பிசியில் நம்ம கேட்டிருக்கான். ஸோ ரிப்பீட்டடாக வரக்கூடிய கேள்விகள். ஸோ அதனால் என்ன சொல்கிறேன்னா இந்த கடைசி உள்ள 5 நிதி ஆணையங்களை டீட்டெயிலாக படிச்சுக்கோங்க. தொடர்ந்து ரிப்பீட்டடாக கேள்விகள் வந்துக்கிட்டே இருக்கா. ஸோ அதனால் இது தொடர்ந்து படிச்சுக்கோங்க. ஸோ அப்போ 14வது நிதி ஆணையம் அமைக்கப்பட்டது 2013. நான் பார்த்தோமா ஒரு நிதி ஆணையம் செயல்பாட்டுக்கு வர்றதுக்கு 2 ஆண்டுகளுக்கு முன்னாலே அமைக்கப்படும்.
அப்போ 2015 to 2020 வரைக்குங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது 15வது நிதி ஆணையம். இந்த 15வது நிதி ஆணையம் தான் தற்போது செயல்பாட்டில் இருக்குது. ஸோ இந்த 15வது நிதி ஆணையம் உருவாக்கப்பட்டது 2017ங்க. இதுக்கு தலைவர் NK சிங். இதுவும் TNPSC-ல கேட்ட கேள்வி கேட்டிருக்கான். 15வது நிதி ஆணையத்துடைய தலைவர் யாரு, யாருன்னா ஒய் சார் 15 வந்து யாருன்னா NK சிங். 14 யாருன்னு கேட்டால் YV ரெட்டி. ஸோ 15 தலைவர் NK சிங். இந்த 15வது நிதி ஆணையம் எப்பத்திலேருந்து எப்போ வரைக்கும் செயல்பாட்டில் இருந்துச்சுன்னா 2020-ல் இருந்து 2025 வரைக்கும் இந்த 15வது நிதி ஆணையம் செயல்பாட்டில் இருந்துச்சு. ஸோ இந்த 15வது நிதி ஆணையம் தான் இப்போ செயல்பாட்டில் உடைய நிதி ஆணையம். இந்த நிதி ஆணையத்தில் ஒரு தலைவர், அவர் தான் யார், NK சிங். ஸோ ஒரு தலைவர் பிளஸ் ஒரு 4 மெம்பர் என்ன பண்றாங்க, இருக்கிறாங்க இந்த நிதி ஆணையத்தில். ஃபைனான்ஸ் கமிஷன்ல தலைவரையும் உறுப்பினரையும் நியமனம் பண்றது யாரு அப்படின்னு நம்ம பார்த்தா குடியரசுத் தலைவர் நியமனம் பண்றாரு. தலைவர் மற்றும் உறுப்பினருடைய பதவிக்காலம், நிதி ஆணையத்துடைய தலைவர் மற்றும் உறுப்பினருடைய பதவிக்காலம் 5 ஆண்டுகள் பதவிக்காலம். அப்போ ஃபினான்ஸ் கமிஷன் அப்படின்னு கேள்வி கேட்டால், இது வந்து ஒரு அரசியலமைப்பு சார்ந்த அமைப்பு. ஸோ இந்திய அரசியலமைப்பில் பகுதி 12 ஆர்டிகல் 280 ஃபினான்ஸ் கமிஷனை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஃபினான்ஸ் கமிஷன் யார், KC நியோகி தலைவர். ஸோ இதுவரைக்கும் ஒரு 14 ஃபினான்ஸ் கமிஷன் நம்முடைய ஒர்க்கை முடிச்சிருக்காங்க. ஸோ தற்போது செயல்பாட்டில் இருக்கிறது 15வது நிதி ஆணையம். இந்த 15வது நிதி ஆணையத்துடைய தலைவர் யார், NK சிங். ஸோ இது ஏற்படுத்தப்பட்டது 2017 ஏற்படுத்தப்பட்டுச்சு. ஸோ இது எப்போ செயல்பாட்டுக்கு வருது, 2020-ல் இருந்து 2025 வரைக்கும் செயல்படும் இந்த 15வது நிதி ஆணையம். இப்படி நமக்கு கிடைச்ச கேள்வி கேட்பாங்க. இந்த 15 டீட்டெயிலாக படிச்சுக்கணும், கண்டிப்பாக இது வந்து ஒரு கேள்வி இருக்குது சரிங்களா. இது போன்று தொடர்ந்து TNPSC தேர்வுகளுக்கான பல வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம ஹைடெக் IAS அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம அகாடமி சார்பாக போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேவா, சரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.